பேராசிரியராக விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியில் பணிபுரிந்து வருகின்றேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண சமயம். அதாவது நம்மளுடைய சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் சைவம் வைணவம் தான் பெரும்பாலும் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து சமண சமயம், பௌத்த சமயம் இதெல்லாம் தான் பெரும் பங்கு வகிச்சிருக்கு. அந்த சமண சமயம் நம்ம தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமணம் அப்படிங்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரமண அப்படிங்கக்கூடிய வடமொழி சொல்லினுடைய சிதைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இது எப்போ நடந்திருக்கு இந்த சிதைவு, அதாவது சிரமண அப்படிங்கக்கூடியது சமணமாக எப்போ மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12வது நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இது நடந்திருக்கு. தமிழ்மொழி நிகண்டுகளில் சாவகர், அறுவர், ஆசிகர் அப்படிங்கக்கூடிய மூன்று பேர் இருக்காங்க. அவங்க மூன்று பேருமே சமணர்கள் அப்படின்னு சொல்லி தான் அடையாளப்படுத்தப்படுகின்றன. பிற்கால ஆசிரியர்கள் வந்து பௌத்தம், அஞ்சனம், வேதாந்தம் போன்றவற்றையும் சமணம் அப்படின்னே சொல்கிறாங்க அப்படிங்களாம். இப்போ இந்த சாவகர், அறுவர், சமணர் இவங்களாம் வந்து திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூல் மூலயமா நம்மளுக்கு வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சங்க பாடல்களில் சொல்லப்படுற உலோச்சனார், நிகண்டனார் அப்படிங்கக்கூடியவங்களும் சமண சமய புலவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உலோச்சனார் பாடிய 35 செயல்கள் வந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது. நெய்தல் திணை பாடல்களையும் இவங்க பாடியிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 18 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது இவை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் எழுதப்பட்ட நூல்களை பற்றி தான் இந்த தொகுப்பு பேசப்படுது. இப்போ இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்லையும் சமணர்கள் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்களில் நிறைய நூல்களில் பல சமணர்கள் இயற்றியவையாகவே இருக்குது. அதில் குறிப்பிட்டு என்னென்ன நூல்பா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார், பழமொழி, ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், திணைமாலை, 150, 5-70, இதெல்லாம் வந்து சமணர்களால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் கூட சமண சமய நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் இடம்பெறதுனால அது ஒவ்வொருத்தரும் என்னுடைய சமயம்னு சொல்கிறது வழக்கம். அதுபோல் இந்த சமணர்களும் வந்து திருக்குறள் சமண சமயத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடம் தீய பழக்கங்களை, அதாவது மெயினாக கல்லுண்ணுதல், புலால் உண்ணுதல் போன்றவைகளை வந்து சுத்தமாக எடுத்துடணும், அதாவது அறவே நீக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய நல்ல எண்ணத்தில் தான் இந்த சமணர்கள் நீதி நூல்களை ஏற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறதா இருக்குது. அதுக்கடுத்து தமிழ் சங்கம், அதாவது சமண சமயத்தை சேர்ந்த ஒரு துறை வந்து தமிழ் சங்கம் வச்சு நடத்தியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 470 வஜ்ர நந்தி முனிவர் அப்படிங்கக்கூடிய சமண துறவி மதுரையில் தமிழ் சங்கம் ஒன்றை எடுத்து தமிழ் தொண்டாற்றி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காப்பியங்களில் சமணர்களுடைய பங்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பியங்களை ரெண்டாக சொல்லுவோம், 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 50 காப்பியங்களில் எது எது சமண சமயத்தை சேர்ந்தது அப்படின்னா, சிலப்பதிகாரம், சிவகசம், சிந்தாமணி, வளையாபதி, இவை மூன்றும் சமண சமயத்தை சார்ந்த நூல்கள். 50 காப்பியங்களில் 5 நூல்களுமே, அதாவது சூளாமணி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம், நாகக்குமார காவியம், நீலகேசி, இவை 5 சமண சமயத்தை சேர்ந்த நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புராணங்களில் இருக்காப்பா சமணர்கள் வந்து புராண கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. மேரு மந்திர புராணம், ஸ்ரீ புராணம், மல்லிநாதர் புராணம், சாந்தி புராணம், மாபுராணம் போன்ற புராணங்களை சமணர்கள் இயற்றியிருக்காங்க. இதில் சமய சமய கருத்துக்கள் முழுக்க முழுக்க இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மையான கருத்துக்கள். சிற்றிலக்கியங்களில் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. நரிவிருத்தம், எலிவிருத்தம், கிளிவிருத்தம், திருநூற்றந்தாதி, திருக்கலம்பகம், ஆதிநாதர், பிள்ளை தமிழ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து சமணர்கள் நிச்சயம் இடம்பெற்றிருக்காங்க. பாவை பாட்டு, சிவசம் கோதானம், கலியணன் கதை, அமிர்தமதி, நாரத சரிதை, தீபகுடிபத்து, சைனராமாயணம், அபண்டை நாதர் உலா போன்ற நூல்களை சமணர் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நரி விருத்தம் யார் எழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிலைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் 40 விருத்தப்பாவால் ஆனது. இந்நூல் பாடிய திறன் கண்டே இவரின் ஆசிரியர் சிந்தாமணி பாட இவருக்கு அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. அதாவது 50 காப்பியங்களில் இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதியவர் தான் இந்த திருத்தக்க தேவர். இந்த நூலினுடைய நிலை, இதில் அமைஞ்சிருக்கக்கூடிய விருத்தப்பால், இதில் எல்லாத்தையும் பார்த்து தான் இவர் வந்துட்டு அந்த சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு இவருடைய ஆசிரியர் இவருக்கு அனுமதி அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து
தத்தங்காரர்களால் நேமிநாதரை துதிக்கும் நூல் ஆசிரியர் அவிரோதிநாதர் திருக்கலம்பகம். இதனுடைய ஆசிரியர் தொண்டை நாட்டு உதிச தேவர் நற்கட்சி. நல்லொழுக்கம் நல் ஞானம் ஆகிய மூன்றையும் விளக்கிறது தான் வந்து திருக்கலம்பகம் அப்படிங்கக்கூடியது. நிகண்டுகள், நிகண்டுகள்லையும் சமண சமயர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. சமண முனிவர்களான திவாகர முனிவர் திவாகரம் நிகண்டையும் பிங்கள முனிவர் பிங்கள நிகண்டையும் இயற்றியிருக்கிறதா சொல்லப்படுது. திவாகர நிகண்டே முதல் நிகண்டாகும். இதனை ஆதி நிகண்டு ஆதி திவாகரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து சூடாமணி நிகண்டு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டல புருடர். இதில் 1197 சூத்திரங்கள் உள்ளன. இதில் 11,000 சொற்களுக்கு விளக்கம் தந்துள்ளன. விருத்தப்பாவால் ஆனது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இவ்வாறே கிபி 300 தொடங்கி இன்று வரை சமணர்கள் தமிழ் பணி ஆற்றி வருகின்றன. அதாவது சமணர்கள் வந்து தமிழுக்கு தொண்டாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய பழைய நூல்கள், அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், காப்பியங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா சமணர்கள் நிச்சயமாக தமிழுக்கு தொண்டாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சமண சமய கருத்துக்களை சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழில் வந்து நிறைய நூல்கள் இவங்களால் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருக்கும் நன்றி.